ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டாக்டர் தமிழ்செல்வி, பல் மருத்துவர். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒய் டூ யூ நீட் டு விசிட் டென்டிஸ்ட் எவ்ரி 6 மந்த்ஸ்? ஏன் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பல் மருத்துவரை சந்திக்கணும், எதுக்காக சந்திக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்பாங்க, ஸோ 6 மந்த்ஸ் ஒன்ஸ் டென்டல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு பேஷண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பும்போது அது எதுக்குன்னு சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது, அதோட இது ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். ஸோ 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக டென்டல் செக்அப் பண்ணணும். ஸோ இன்னைக்கு இருக்க மாடர்ன் டென்டிஸ்ட்ரியில் ப்ரிவென்ஷன் தான் ஒரு ஹால்மார்க்காக இருக்கு. ஸோ ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது தான் இந்த 6 மந்த்ஸ் செக்அப்போட மெயின் நோக்கமே. நெக்ஸ்ட் வந்து இந்த டென்டல் செக்அப் நீங்கள் வரனால ஸோ என்னென்ன டாக்டர் எவ்ரி 6 மந்த்ஸ் நீங்கள் வரும்போது பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களோட டென்டல் ஹிஸ்ட்ரியை ரிவ்யூ பண்ணி வாய் எப்படி இருக்குன்றத அப்டேட் பண்ணுவாங்க. டென்டல் அண்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை அப்டேட் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வாயை எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஏதாவது போன்லேயோ ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங்கும் அந்த டைமில் சேர்த்து பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஓரல் ப்ரொஃபைல் ஆக்சஸ் அப்படின்னா, டீத் கிளீனிங் ப்ரொசீஜர் எவ்ரி 6 மந்த்ஸ் பண்ணும்போது பல்லில் இருக்க அழுக்குகளை நம்ம எடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸில் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்ஸும் டீத்தும் ஹெல்த்தியாக இருக்கா, கேவிட்டிஸ் எதாவது ஃபார்ம் ஆயிருக்கா, ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் எவ்ரி 6 மந்த்ஸ் செக்அப் அவசியம்ன்றத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த 6 மந்த்ஸ் டென்டல் செக்அப் பண்ணும் போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து ப்ரிவென்ட் த டூத் டீகே. ஸோ கேவிட்டி வராமல் தடுக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பண்றோம். ஸோ கேவிட்டி வராமல் தடுக்கிறது எப்படி பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம செக்அப் வருவோம். செக்அப் வரும்போது வந்து செக் பண்ணுவாங்க, கேவிட்டிஸ் ஏதாவது இருக்கா, பல்லில் சொத்தப்பல் இருக்கா. சின்னதாக சொத்தம் இருந்ததுன்னா இனிஷியல் ஏஸ் லெவல்லே நம்ம வந்து ஃபில்லிங் பண்ணிடலாம். சப்போஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாக்கை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ பிளாக்ன்றது ஒரு ஸ்டிக்கி சப்ஸ்டன்சஸ், அது பல்லு மேலே படிஞ்சிருக்கும், அது எவ்ரிடே ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த எவ்ரிடே ஃபார்ம் ஆகிற பிளாக்கை நம்ம வந்து சில ஏரியாஸில் நம்ம ப்ரஷ் ரீச் ஆகாது. ஸோ அந்த ஏரியாஸில் நம்ம வந்து கடினமாக படிஞ்சிருக்கும், கரையாக படிஞ்சிருக்கும், எல்லோ டிஸ்கலரேஷன் இருக்கும். ஸோ அந்த கரைக்கு பேர் வந்து டார்டர். ஸோ அந்த கரைகள் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ளே நம்ம எடுத்துட்டோம்னா அது போய் அந்த பல்ல பிடிச்சிருக்க எலும்பை கரைக்காது, இல்லைன்னா அது ஒரு ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா. அந்த டார்டர் என்ன பண்ணுனா, பல்லை ஹோல்ட் பண்ணியிருக்க எலும்பை கரைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கரையும் போது பல்லு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் கிளீனிங் மூலம் நம்ம ப்ரிவென்ட் பண்றோம், பல்லு ஸ்ட்ராங் ஆகுறோம், ஹெல்தி ஆகுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்ஸ் எப்படி இருக்கு, இப்போ அழுக்குகள் சேர்ந்துருக்கா, இல்லை கம் ஏதாவது இறங்கியிருக்கா, கரெக்டான ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணாங்களா, கம்ஸ் எல்லாம் ஹெல்தியா இருக்கா, ஸோ அதையும் ஒரு செக்அப் பண்ணிக்கிறோம். நாலாவது, பல்ல ஃபுல்லா ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கிளினிக்கலா எப்படி இருக்கு, எக்ஸ்ரேல எப்படி இருக்கு, ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, பல்லு ஹெல்தியா இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம மணியை சேவ் பண்றோம். எப்படி நம்ம மணியை சேவ் பண்றோம்? ஆக்சுவலா சின்னதா பல்லு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் போதே நம்ம சரி பண்ணிட்டோம்னா, ஃபில்லிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 to 800 ஒரு பல்லுக்கு ஃபில்லிங்ஸ் முடிஞ்சிரும். நம்ம வந்து அதை விடும்போது அதோட 10 மடங்கு செலவுகள் ரூட் கெனால் பண்றதுக்கோ பல் கட்டுறதுக்கோ அதிகமாக செலவாகும். ஸோ நம்ம எவ்ரி 6 மந்த்ஸ் செக்அப் வரையில சின்னதா இருக்க பிரச்சனையை சரி பண்ணும்போது நம்ம வந்து சின்னதா இருக்க பிரச்சனையை நம்ம சரி பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை வராமே பார்த்துக்கலாம். ஏன்னா எவ்ரி 6 மந்த்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், பல்லு கிளீனா இருக்கு, மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து உங்களுக்கு செலவுகள் வந்து கம்மியாகும். ஜஸ்ட் கிளீனிங் சார்ஜஸ் பிளஸ் செக்அப் சார்ஜஸ் எக்ஸ்ரே சார்ஜஸ் மட்டும்தான் ஆகும் எவ்ரி 6 மந்த்ஸ் செக்அப். அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் செக்அப் வர முடியலனாலும் இயர்லி 1 செக்அப் கண்டிப்பா டென்டல் செக்அப் அவசியம் அவசியம் அவசியம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்மைல். இப்போ ஒரு ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், பல்லுல வந்து ஏதாவது பல்லு எடுத்திருந்தீங்கன்னா பல் கட்டிக்கலாம், பல்லுல ஏதாவது ஸ்மைல் கரெக்ஷன்ஸ், அட் த சேம் டைம் வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டா அந்த டைம்ல இப்போ ஏதாவது ஒரு டிஸ்கலரேஷன்ஸ் ஏற்பட்டிருக்கலாம், ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து பல் மருத்துவரை சந்திக்கணும். மெயினான விஷயம் இதில் என்னன்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ப்ரிவென்ஷன் தான் நம்ம வந்து
வருமுன் காக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயம். இந்த 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி டென்டல் செக்அப் பண்ணுறதுக்குரிய மெயினான நோக்கமே. ஸோ நீங்க 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி செக்அப் பண்றீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலன்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க நியர்பை கிளினிக்ல எவ்ரி 6 மந்த்ஸ் செக்அப் போயிட்டு கிளீனிங் அவசியம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட கிளினிக்ல வந்து செக்அப் பண்ணி பார்க்கணும், கிளீனிங்கும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் கிளினிக் அட்ரஸ் அட்டாச் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்தீங்கன்னா நம்ம ஒரு செக்அப் பண்ணிட்டு ஒரு ஸ்கேலிங் டீ கிளீனிங் நம்ம பண்ணிடலாம். ஸோ நம்மளும் வருமுன் காக்கிறத நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இனிமேல் எல்லாருமே எவ்ரி 6 மந்த்ஸ் ஜென்ரல் செக்அப், 3 வயசு குழந்தையிலேருந்து டில் த லைஃப் என்ஸ் ஈவன் 80-90 வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலர் செக்அப் இயர்லி 2x நம்ம பண்ணிடணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்தேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.